பேரன்பு கொண்ட பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான அஞ்சு தாய்மார்களே மற்றும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, காரிச்சாத்தான் மக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை எல்லாம் இன்று சந்தித்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். புரட்சி தலைவர் அவர்களால் ஏழை எளியவர்களுக்காகவே உருவாக்கப்பட்டதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவர் அவர்கள் தமிழக முதல்வராக ஆட்சியில் இருந்த போது ஏழை எளிய மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை வகுத்து கொடுத்தார். சத்துணவு திட்டம், பெண்களுக்கு இலவச சேலை, பிஏஓ எனப்படும் கிராம நிர்வாக அலுவலர் அவர்களை நியமனம் செய்வது அரசாங்கமே ஏற்று செய்தது, நிறைய பொறியியல் கல்லூரிகளை உருவாக்கியவர் நம் புரட்சி தலைவர். புரட்சி தலைவரை தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கட்சியையும் ஆட்சியையும் சிறப்பாக கொண்டு சென்றார்கள். இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றோம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தை மனதில் வைத்து தனது இறுதி மூச்சு உள்ளவரை தமிழக மக்களுக்காகவே வாழ்ந்தார். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கம் மக்களுக்காகவே இயங்கும் என்று சொல்லுரைத்தார். அம்மா உணவகம், தாலிக்கு தங்கம், விலையில்லா ஆடு மாடு வழங்கும் திட்டம், பெண்களுக்கு மிக்சி கிரைண்டர் மின்விசிறி போன்றவை கொடுத்தது, பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு பாட புத்தகம், நோட்டு புத்தகம் மற்றும் சைக்கிள், மடிக்கணினி, புத்தகப்பை, சீருடை நாலு, இதெல்லாம் வழங்கினார். எல்லாமே மக்களுக்காக தான் நலத்திட்டங்களை கொண்டு வந்து தமிழக மக்களின் வாழ்க்கையை ஒளியேற்றியவர் நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். தமிழகத்தில் பொற்காலமாக இருந்ததை யாராலும் மறுக்க முடியாது. தமிழக மக்களின் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள். புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் பாசறையில் பயின்ற நான் தமிழக மக்களாகிய உங்களுடைய நலனுக்காகவும் தமிழ் மண்ணின் உரிமைக்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் எனது மக்கள் பயணம் என்னாலும் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வரும் வழியெல்லாம் மிகுந்த அன்போடும் உற்சாகத்தோடும் இங்குள்ள மக்கள் என்னை வரவேற்கிறார்கள். என்னிடம் அவர்களின் குறைகளை சொல்கிறார்கள். இந்த மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. சாலை வசதிகள் சரியாக இல்லை. எங்கு பார்த்தாலும் கழிவு நீர் காணப்படுகிறது. சுகாதாரம் இல்லாத நிலைதான் இங்கு பார்க்க முடிகிறது. விவசாயிகள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். அம்மா ஆட்சி அமைதி பூங்காவாக இருந்தது. ஆனால் இந்த திமுகவிடம் மக்கள் என்ன பாடுபடுகிறார்கள் என்பதை நான் நேரிலேயே ரெண்டு மூணு நாளாக பார்த்து கொண்டுதான் வருகிறேன். திமுகவினரின் விளம்பர ஆட்சியில் இந்த தமிழ்நாட்டை அவர் கொண்டு போய் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தீர்வு நிச்சயம் கிடைக்கும். அம்மாவின் ஆட்சியை கொண்டு வராமல் நான் ஓய மாட்டேன். கழக தொண்டர்களே, யாரும் கலங்க வேண்டாம். நாம் ஒற்றுமையுடன் இருந்தால் யாராலும் நம்மை வீழ்த்திவிட முடியாது. நம் இருபெரும் தலைவர்களின் எண்ணத்தை ஈடேற்றிட தமிழக மக்களை நாள்தோறும் கசக்கி பிழிகின்ற திமுகவினரின் கோரப்பிடியிலிருந்து தமிழகத்தை விடுவித்து தமிழக மக்களை காப்பாற்றிட ஒன்றிணைவோம், வெண்டு காட்டுவோம் என்பதை மனதில் வைத்து தாய் வழி வந்த சொந்தங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே என்பதை சொல்லி பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.